அரசியல் கட்சி தொடங்கினோடனே தளபதி விஜய்கிட்ட இப்படி ஒரு மாற்றமா? இந்த மாதிரியான மாற்றத்தை யாருமே எதிர்பார்க்கல. தளபதி விஜய் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேரும் வச்சிருக்காங்க. இந்த கட்சி தொடங்கினதுனால விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் இதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சில பேர் விஜயை இனிமே ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சோசியல் மீடியால நிறைய போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்திருக்க தகவல் படி தளபதி 69 படத்தை ஹச்வினோத இயக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை பத்தின அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவும் இன்னும் வெளியாகல. விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்காக கடந்த வெள்ளிக்கிழமை திரைத்துறையினர், அரசியல்வாதிகள், பொதுமக்கள் அப்படின்னு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்ற விதமா தளபதி விஜய் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. அதுல குறிப்பா ரசிகர்களை என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. பொதுவா விஜய் அவரோட ரசிகர்களை குறிப்பிடும்போது என் நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்களுக்கு அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவாரு. ஆனா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கிறதா இப்போ ஹைலைட்டான விஷயமா பார்க்கப்படுது. நடிகை சன்னி லியோன் புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பிசினஸ இந்தியா ஃபுல்லா டெவலப் பண்ண போறாங்களா. நடிகை சன்னி லியோன் கவர்ச்சி நடிகையா வளம் வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்ல நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு படம் நடிக்கிறது மட்டும் இல்லாம நிறைய புத்தகங்களை எழுதி அவங்களே வெளியிடவும் செய்யறாங்க. நடிகை சன்னி லியோனுக்கு சமூக சேவைகள் செய்யறதுல ரொம்பவே ஆர்வம் அதிகமா. அதனாலயே இவங்க நிறைய நலத்திட்ட உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க. இது மூலமா இவங்களுக்கு நிறைய ரசிகர்கள் அதிகமாயிட்டாங்க. இப்போ இவங்க புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல நொய்டா அப்படின்ற இடத்துல ஒரு ஹோட்டல் உங்களை ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த ஆடம்பர ஹோட்டல்ல பாரில இருந்து எல்லா வசதிகளுமே இருக்குமா. உத்தரப்பிரதேசத்துல இவங்க ஓபன் பண்ணிருக்க ஹோட்டலுக்கு சிக்கானவா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இவங்க அங்க ஓபன் பண்ணது முதல் பிரான்ச் அப்படின்னு சொல்லப்படுது. கூடிய விரைவில் இந்தியா முழுக்க நிறைய பிரான்ச் ஓபன் பண்ணுவாங்க. நடிகையா இருந்துட்டு இப்படி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதுனால நிறைய பேர் இவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. நடிகர் விஜயகாந்துடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் பண்ண காரியத்தால ரசிகர்கள் எல்லாருமே கண்ணீர் வடிச்சிருக்காங்க. நடிகர் விஜயகாந்த் உடல்நல குறைவால கடந்த டிசம்பர் 28 உயிரிழந்தாரு. அதை தொடர்ந்து அவரோட சமாதிக்கு நிறைய பேர் வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. இதனாலேயே அவரோட சமாதியில டெய்லியும் நிறைய கூட்டம் வந்துட்டே இருக்குது. இந்த டைம்ல விஜயகாந்துடைய மனைவியான பிரேமலதா விஜயகாந்த் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க கணவரான விஜயகாந்துடைய முகத்தை அவங்களோட கையில பச்சை குத்திருக்காங்க. அப்போ எடுக்கப்பட்ட வீடியோவை அவரோட மகனான சண்முக பாண்டியன் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காரு. சிரிச்ச முகத்தோட விஜயகாந்தை பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்காரு. இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் சண்முக பாண்டியன் அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல நிறைய விஜயகாந்த் சம்பந்தமான போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க ஷேர் பண்ண மற்ற போட்டோஸ் அண்ட் வீடியோஸை விட இந்த பதிவுக்கு தான் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. தமிழ் சினிமாவில் பிரபலமான இளம் நடிகராக இருக்கிறவர் தான் அசோக் செல்வன். இவர் தொடர்ச்சியாக நல்ல கதையம்சம் உள்ள படங்களை சூஸ் பண்ணி நடிச்சிட்டு வராரு. இப்போ ரீசெண்டாக கூட ப்ளூ ஸ்டார் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருந்தாரு. அந்த படமும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிது. அந்த படத்தை பற்றி வந்த ஒரு விமர்சனத்துக்கு நடிகர் அசோக் செல்வன் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. அந்த விஷயம் தான் இப்போது சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநராக இருக்கிறவர் தான் பாரஞ்சித். இவருடைய இயக்கத்தில் வெளியாகிற படங்கள் பொதுவாகவே சமூக நீதி கருத்துக்களை பேசுகிற கதைகளாக இருக்கும். இப்போ இவரோட தயாரிப்பில் வெளியாகிற படங்களும் சமூக நீதி கருத்துக்களை பேசுகிற படமாக இருக்கு. இவரோட தயாரிப்பில் வெளியான ப்ளூ ஸ்டார் அப்படின்ற படத்தை பற்றி ஒருத்தர் அவருடைய எக்ஸ் தளத்தில் விமர்சிச்சிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, சாதியை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து தொடங்கிப்பா, அது தானாக மாறுது, சும்மா அதை போட்டு நோண்டிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஓமை கடவுளை மாதிரியான படங்களை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பதிவிட்டு இருந்தாரு. இந்த பதிவை பார்த்த அசோக் செல்வன், ஓமை கடவுளை படத்தை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி, இந்த படத்தை பத்தி நீங்களே அசூம் பண்றதுக்கு முன்னாடி இந்த படத்தை நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இந்த படத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தோட அமைதிக்கு ஒற்றுமை எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நீங்களே அக்செப்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருக்காரு. இதை பார்த்த இணையவாசிகள் எல்லாருமே நெகட்டிவான ஒரு கமெண்ட் கூட எப்படி கூலா ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு சொல்லி இவரை எல்லாருமே பாராட்டிட்டு வராங்க. அடுத்ததா STR 50 படத்தை பற்றின அப்டேட். STR 48 இப்போதான் அப்டேட் வந்துச்சு, அதுக்குள்ள STR 50 அப்படின்னு ஆச்சரியப்படாதீங்க. மாநாடு படத்தோட மிகப்பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் வெந்து தணிந்தது காடு, பத்து தலை அப்படின்னு தொடர்ந்து வெற்றி படமாக கொடுத்துட்டு இருக்காரு நடிகர் சிம்பு.
இப்போது ராஜ்கமல் ஃபிலிம்ஸோட தயாரிப்பில் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் ஒரு படத்தில் நடிக்க தயாரிட்டிருக்காரு. இந்த படத்தோட கதை முதல்ல ரஜினிகாந்துக்காக தான் எழுதியிருக்காங்க. ஆனால் அவரால் இந்த படத்தில் நடிக்க முடியாது அப்படின்றதுனால இந்த படத்தில் சில மாறுதல்கள் பண்ணி அதில் நடிகர் சிம்பு நடிக்க இருக்கிறாரு. எஸ்டிஆர் நடிக்கிறதுலே மிகப்பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னா அது இந்த படம் தான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட்லுக்கு கூட எஸ்டிஆரோட பர்த்டே முன்னிட்டு படக்குழு வெளியிட்டிருந்தாங்க. இந்த படத்தில் ஹீரோ வில்லன் அப்படின்னு டூவல் ரோலில் சிம்பு நடிக்கிறாரு. இந்த படத்தை ரெண்டு பார்ட்டாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்களாம். இதை தொடர்ந்து எஸ்டிஆர் 50 அப்படின்ற படத்தை நடிகர் சிம்புவே இயக்கி அவரே நடிக்கவும் இருக்கிறாராம். 2004 ரிலீஸ் ஆன மன்மதன் அப்படின்ற படம் சிம்புவோட திரைவழக்கையே திருப்பி போட்ட படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தோட பாட்டுவோ தான் எஸ்டிஆர் 50 படமாக எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காரு நடிகர் சிம்பு. இதனாலே இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. எஸ்டிஆர் 48 ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த படத்தை பற்றின அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 18 அப்புறமா மெகா ஸ்டாரோட இணைஞ்சு நடிக்க போறாங்க நடிகை த்ரிஷா. தமிழ் சினிமாவில் ரஜினி, கமல், விஜய், அஜித், விக்ரம், சூர்யா, தனுஷ் அப்படின்னு இவங்க இணைஞ்சு நடிக்காத முன்னணி கதாநாயகர்களே இல்லை அப்படின்னு சொன்னால் இவங்களோட காட்டில் இப்போ அடமலை அப்படின்னு சொல்லணும். கடந்த 20 சவுத் குயின் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாராலையுமே கொண்டாடப்பட்டுட்டு வராங்க. பொன்னியின் செல்வன் படத்தில் குந்தவி அப்படின்ற கேரக்டரில் நடித்து எல்லாரோட வரவேற்பையும் பெற்றாங்க. அடுத்ததாக விஜய் நடித்த லியோ படத்துலேயும் அவருக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. இப்போது விடாமுயற்சி படத்தில் நடிகர் அஜித்துக்கு ஜோடியாக நடிச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிச்சிட்டு வர தக்லை படத்துலேயும் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போது அடுத்ததாக மெகா ஸ்டார் சிரஞ்சீவி கூட ஒரு படத்தில் நடிக்க இருக்கிறாங்க. சிரஞ்சீவியோட 156 படம் தான் விஸ்வம்பரம். இந்த படத்தில் நடிகை த்ரிஷாவும் இணைஞ்சு நடிக்க போகிறாங்களாம். இந்த படத்தை பற்றி அவங்களோட எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவை வெளியிட்ருக்காங்க. அது என்ன அப்படின்னா, 18 அப்புறமா மெகாஸ்டாரோட நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சிரஞ்சீவிக்கு நன்றி தெரிவித்து ஒரு பதிவை வெளியிட்டிருக்காங்க. ஜவான் படம் மூலமா இந்தி சினிமாவுக்கு இயக்குனராக அறிமுகமானவர் தான் இயக்குனர் அட்லீ. ஜவான் படத்தோட மிகப்பெரிய ஹிட்டுக்கு அப்புறமா இப்போ பேபி ஜான் அப்படின்ற படம் மூலமா இந்தி சினிமாவுக்கு தயாரிப்பாளராக அறிமுகமாயிருக்காரு அட்லீ. இந்த படத்துல நடிகர் வருண் தவானுக்கு ஜோடியாக நடிகை கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்க. கீர்த்தி சுரேஷை பொறுத்த வரைக்கும் ஹிந்தியில் இவங்களுக்கு இதுதான் முதல் படம். இந்த படத்துக்கு யார் மியூசிக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா தமன் தான் பண்ணுறாரு. தமனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 2017 கோல்மால் அகைன் அப்படின்ற ஒரு படத்தில் ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் மியூசிக் போட்டிருப்பாரு. அதுக்கப்புறமா ஹிந்தி சினிமாவில் ஒரு முழு படத்துக்கு மியூசிக் பண்ணுறாருனா அது இந்த படத்துக்கு தான். கட்டா குஸ்தி படத்தோட வெற்றிக்கு அப்புறமா நடிகர் விஷ்ணு விஷால் நடிச்சிருந்த படம் தான் லால் சலாம். இந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி படக்குழு வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் சில காரணங்களால பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண முடியல. அதை தொடர்ந்து இந்த படம் Feb 9 ரிலீஸ் ஆகிருக்கு. இதை தொடர்ந்து நடிகர் விஷ்ணு விஷால் அருண் ராஜா காமராஜாவோட இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கு.